या सृष्टि सृष्टुराद्या वहति विद्युतम या हवि या च होत्री ये द्वे कालम विदत्तः श्रुति विषय गुणा या स्थिता व्याप्य विश्वम या माहुः सर्व बीज प्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिः आवतु ताभिः अष्टाभिः ईशः. सो வந்து மூணாவது அங்கத்துல அந்த ஸ்ருதம் ஸ்ரோத்தவ்யம் அதோட நிறுத்தினோம் இல்லையா? என்ன கேட்கணுமோ அது வந்து ஸ்ரோத்தவ்யம் ஸ்ருதம், என்ன கேட்கணுமோ அது வந்து கேட்டாச்சு அப்படிங்கிறது. கேட்கப்படட்டும் இல்ல? ஆமா ஆமா ஆமா. அதுக்கப்புறம் ஸ்மர ஏவ தாப ஹேத்து, யார் படிக்கிறேன் படிக்கட்டுமா? படிங்க. स्मर एव ताप हेतुः निर्वापयिता स एव मे जातः दिवसः इव अर्धश्यामः तपात्यये जीवलोकस्य. சோ வந்து என்ன அப்படினா, என்னுடைய தாபத்துக்கு ஹேதுனா காரணம், நான் தவிச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் யாரு அப்படினா அந்த ஸ்மரன் மன்மதன். சயேவ அதா அதே சயேவன சஹ ஸ்மர ஏவ மே தாப ஹேதுஹூ நிர்வாபயிதா, அந்த தாபத்தை போக்கடிச்சவனும் யாரு அப்படின்னா வந்தான் அப்படின்னா ஸ்மரனுடைய ஒரு காரியத்தினாலதான். அவன் வந்து ஸ்திரீகளை இதா வச்சுண்டு தன்னுடைய காரியத்தை முடிக்கிறான்னு போன கிளாஸ்ல ஒரு ஸ்லோகம் சொன்னேன். சோ அவன் வந்து இந்த மாதிரி அவளை வந்து யதா பிரபிருதி மம தர்ஷன பதம் ஆகதா தபோவன ரக்ஷிதா சக ராஜரிஷி தத ஆரம்பிய தத்கதேன அபிலாஷேன ஏதத் அவஸ்தா அஸ்மி சம்வருதா அப்படின்னு சொல்றான். சோ அந்த மாதிரி அவளை பேச வைக்கிறதும் யாரு அப்படின்னா அந்த ஸ்மரனுடைய காரியம்தான். சோ அவன் எனக்கு வந்து தாபத்தையும் கொடுத்துட்டும், அதே சமயத்துல அந்த தாபத்தை வந்து போக்கடிக்கிறது யாரு அப்படின்னா அதே ஸ்மரன். அது யாரு போல அப்படின்னா சூரியனை போல. எப்படி அப்படின்னா திவசக இவ அர்த்தஷ்யாமக தபாத்தியே ஜீவலோகசிய, அதாவது எப்படி வந்து கிரீஷ்ம காலத்துல அந்த சூரியனானவன் தாபத்துக்கு காரணமா இருந்து எல்லாரையும் சுட்டரிக்கிறானோ, அதே மாதிரி என்ன அப்படின்னா அவன் வந்து வருஷா ரித்து ஆரம்பிக்கிற டைம்ல என்ன அப்படின்னா அவன் வந்து அந்த மேகத்தினுடைய அந்த கருப்பா இருக்கிற மேகத்துக்கு உள்ள போய் அந்த தாபத்தை குறைக்கவும் செய்யறான். சோ அவன்தான் இதனுடைய கர்த்தாவும் அவன்தான் அதனுடைய கர்த்தாவும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்றார். ஸ்மர ஏவ தாபஹேதுஹு நிர்வாபயிதா ச ஏவ மே ஜாதக திவசக இவ அர்த்தஷ்யாமக தபாத்தியே ஜீவலோகசிய. சோ தபாத்தியே ஜீவலோகசிய அர்த்தஷ்யாமக திவசக இவன்னு அர்த்தம். தபாத்தியே அப்படின்னா தபம், அந்த கிரீஷ்ம ரித்து அதனுடைய அத்தியே அப்படின்னு சொல்லும் போது அவசானேன்னு அர்த்தம். அதனுடைய முடிவில் அது முடியற டைம்ல என்ன அப்படின்னா கிரீஷ்மஸ்ய அத்தியய அவசானே அவசானம் எஸ்மின்னு அதுதான் தபாத்தியே. அந்த அந்த அவசான சமய ஜீவலோகசிய இங்க இருக்கிற லோகத்துல இருக்கிற எல்லா பிராணி வர்க்கானாம் என்ன அப்படின்னா அந்த அர்த்தஷ்யாமக திவசக, அர்த்தஷ்யாமகனா பாதி கருப்பா இருக்குன்னு அர்த்தம். பாதி கருப்பா, அதாவது இப்ப ராஜாவினுடைய வருஷன் இந்த டெக்ஸ்ட் பார்த்தேன்னா அவர் வந்து அப்ரஷ்யாமகன்னு கொடுத்துருக்கார், விச் இஸ் ஆல்சோ இட்ஸ் அ பெட்டர் வெர்ஷன் நான் சொல்லுவேன். அர்த்தஷ்யாமகனா பாதி கருப்பா இருக்கிற அப்படின்னா மேகத்துக்கு உள்ள போய் இருக்கு, மறைஞ்சின் இருக்கு, மேகத்தினால ஆச்சாதனம் பண்ணப்பட்டதா இருக்கு சூரியன். அதனால அர்த்தஷ்யாமகனா பாதி கருப்பா இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கிற திவசக அந்த திவசனானவன் என்ன அப்படின்னா தினம் இவ யதா, அது வந்து என்னன்னா மே ஸ்மர ஏவ தாபஹேதுஹு ச ஏவ மம நிர்வாபயிதா ஜாதக, எனக்கு என்னுடைய தாபஹேதுஹு தாபத்துக்கு ஹேது காரணமாக ஸ்மர ஏவ ஆசீத்து இதானிம் தாப நிர்வாபயிதா யாருன்னா அதுக்கு ஹேது யாருன்னா அதுக்கும் அதே ஸ்மரன். புரியுறதா? அந்த ஏவகார துவயேன என்ன அப்படின்னா தாபன தாப நிர்வாபண யோகோ விருத்த யோகோ ஏக கர்த்திருகத்வம் பிரதிபாதயதா ஸ்மரஸ்ய சாம்ராஜ்யம் உத்தேஜிதம் ச ஏவ தாப ஹேதுஹு ச ஏவ தாப நிர்வாபயிதா அப்படின்னு ரெண்டு ஏவகாரம் போட்டிருக்காரு. அதனாலேயே என்ன அப்படின்னா விருத்த கர்த்திருகத்வம் எப்படி அப்படின்னா தாபத்துக்கும் அவர் தான் காரணம், இதுக்கும் அதான் காரணம்னா எப்படி வந்து சூட்டுக்கும் சூரியன் தான் காரணம், அதாவது நெருப்பு தான் சூட்டுக்கும் காரணம், குளுமைக்கும் நெருப்பு தான் காரணம்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஒரே ஒரே விஷயத்த ரெண்டுத்துக்கு ஒரே கர்த்தாவ ரெண்டு விஷயத்துக்கு சொல்லிக்க மாட்டோம். இந்த ஏவகாரம் இட்ஸ் எ டீசிங்கா இருக்கு.
டக்குனு புரிய மாட்டேங்குது ஆக்சுவலா. புரியல என்னது? டீசிங்கா இருக்குன்னு அந்த ரீசன். ஆ ஆ ஆ. அது டக்குனு புரிய மாட்டேங்குதுல எப்படி ரெண்டும் விஷயத்துக்கு காரணமா இருக்கும் அப்படின்ட்டு. ஆமா ஆமா ஆமா. சோ அவனே ஸ்மரத்துக்கு ஸ்மர தாபத்துக்கும் காரணம் அப்படின்னா உங்களுக்கு வந்து காம விஷயமான ஒரு இது வந்து சரீரத்துல வந்தா தாபம்ங்கிறது வரும். அந்த மாதிரி ஒரு மனோபாவம் உங்களுக்கு உண்டாக்குறது யாரு அப்படின்னா மன்மதன் ஸ்மரன். அண்ட் அவனாலேயே அது போக்கடிக்கப்படுறது அப்படின்னா உனக்கு ஒரு சைடு உனக்கு மாத்திரம் பிரீத்தி இருக்கு அவகிட்ட, அவளுக்கு உன்கிட்ட இல்ல அப்படின்னா அது ஒரு தாபம். அதே ஸ்மரன் அங்க போய் அவகிட்டயும் அந்த தாபத்தை உண்டாக்கிட்டார் அப்படின்னா அதே ஸ்மரனே உன்னுடைய தாப நிர்வாபை தான். இப்ப கரெக்டா இருக்கா? புரியுறதா வாசுதேவன் சார்? சூரியன் வந்து கிரீஷ்ம காலத்துல அவன் வந்து சூடா இருக்கான், ஆனா வந்து மேக ஆச்சாதனத்தினால கொஞ்சம் மறைஞ்சி அவன் வந்து அதே சூரியன் உங்களுக்கு வந்து இந்த காலத்துல வருஷா காலத்துல ரொம்ப குளுமையும் கொடுக்கல ரொம்ப சூட்டையும் கொடுக்கல, மீடியமா இருக்கானோ அந்த மாதிரி. மேகத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுட்டு நமக்கு நல்லது பண்றாங்கிற மாதிரி. ஆமா ஆமா ஆமா. அவன் வந்து அதே இவன் தான் தாப்பத்தை கொடுத்தான் உனக்கு சம்மர்ல. மழை காலத்துல ரொம்ப சிலிட்டு போகாம ஒரு மாதிரி ஒரு மிதமான சூட்டை அவனே தானே கொடுக்குறான். சேம் கர்த்தா ரெண்டுத்துக்கும். எப்படி இங்க ஸ்மரணே கர்த்தா, தாப கர்த்தா அண்ட் தாப நிர்வாபைதா ரெண்டுமே ஸ்மரணம், அதே மாதிரி அங்க திவசனே ரெண்டுத்தையும் ரெண்டுத்துக்கும் காரணம். சரியா? சோ ஏவகார துவயேன்னு அந்த தாப நிர்வாபண யோகோ விருத்த யோகோ ஏக கர்த்திருக்கத்துவம் பிரதிபாதையதா ஸ்மரஸ்ய சாம்ராஜ்யம் உத்தேஜிதம். அர்த்தே அப்படின்னாலே அபரார்த்தே ஷியாம ஜலபூரித உதர மேக ஆச்சாதித ஆதபத்வேன கிருஷ்ணவர்ணக. ஜலத்தினால பூரிருக நிரம்பி இருக்கு அந்த மேகம், அதனால கிருஷ்ணவர்ணம்னு சொல்லியிருக்கார். இதம் தாப ஹேத்துவ நிர்வாபயித்ருத்வ யோகோ உபபாதகம். சரி சாமானியம் சொல்லி விசேஷம்னு இல்ல. அவனே தாப ஹேதுஹு அவனே தாபத்துக்கு நிர்வாபயிதா அப்படின்னு நம்ம சமர்த்தனம் பண்ணிக்கணும். எப்படி வந்து விரோதத்துக்கு அது என்ன சொல்ல போறோம்? விரோதாபாசம். விரோதாபாசத்துக்கு தான் அது கரெக்டா வரும். ஏன்னா ஒன்னே ஒன்னுத்துக்கு இதுவா சொல்லிட்டு அதுவே அதுக்கு இல்லைன்னு சொல்றதுதான் உங்களுக்கு ஜென்ரலி விரோதாபாச அலங்காரம் இல்லையா? இவர் வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா காவியலிங்கம் அர்த்தாந்தரம் சொன்னா கூட காவியலிங்கம். அத்திர காவியலிங்கம் விரோதாபாசஸ்ட ரெண்டுமே போட்டிருக்காரு ராஜாவும். திவசைவ அர்த்தஷ்யாமக அது வந்து உபமா. எப்படி வந்து திவசம் வந்து பண்ணித்தோ அதே மாதிரி ஸ்மரன் நீங்க பண்றான். சரியா? அது உபமா ஓகே, விரோதாபாசமும் ஓகே. காவியலிங்கம் சொல்லணும்னா எப்படி தெரியுமா சொல்லணும்? சரி செகண்டுக்கு சொல்லிக்கோங்க. தபாத்தியே ஜீவலோகசிய ஜீவலோகசிய அந்த கிரீஷ்மசிய அந்த அவன் வந்து ஆர் ஸ்மரன் வந்து தாபத்துக்கு காரணம். எதுக்குமே சமர்த்தனியம் இல்ல இங்க இல்ல இல்லைன்னா அவ வந்து கோலியானந்தத்தை தவிர மத்த வேற ஏதாவது டெக்ஸ்ட பாக்கணும் நம்ம. அதுல காவியலிங்கத்துக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பாக்கணும். ஏன்னா சும்மா காவியலிங்கம்னு எழுத மாட்டாளே. நம்ம வெறும் குவலியானந்தம் எக்ஸாம்பிளையும் லக்ஷணத்தையும் மாத்திரம் வச்சுட்டு பாக்கப்படாது இல்லையா? ஒரு நிமிஷம் வந்து காவியலிங்கம்னு பாத்தேன்னா இப்படி வேணா சொல்லிக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்த ஸ்மரணே வந்து தாபத்துக்கும் ஹேத்து அவன் நிவாரணத்துக்கும் அவனே ஹேத்து. எப்படின்னா ஒரு எப்படி வந்து திவசமே உனக்கு வந்து இதுக்கும் ஹேத்து உனக்கு சூட்டுக்கும் ஹேத்து, அதே சமயத்துல அர்த்தஷ்யாமகா திவசா பாதி மறைஞ்சி இருக்கிற மேகத்தினுடைய ஆச்சாதனமா இருக்கிற திவசம் அதுவே வந்து தபாத்தியாய ஜீவலோகசிய அதுக்கும் வந்து காரணமா இருக்கும். அந்த மாதிரி இது பேரலலா சொல்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. பட் சமர்த்தனம் சொல்லிக்கலாம் வேணாம். சரியா? வேணும். In this book, the Bhavartha is written like this.
यथाकलु ग्रीष्म अवसाने मेघ श्यामः दिवसः उष्टे प्राक् संताप करोति संताप कारकः भवति परन्तु वृष्ट्यानन्तरं तापस्य शमयिता जायते तथैव भावार्थः देवि ओ ओके ओके सर्वत्र अत्र स्मर एव हेतुः इति तस्मिन् प्रीति बहुमानादयः द्योत्यन्ते एव अत एव एवंविध परम उपकारितया जनैः स्मर्यते इति स्मरः इत्युक्तं पूर्वमा இந்த மாதிரி ரொம்ப உபகார ஜனங்களால் ஸ்மரிக்கப்படுறான் ஏன் அப்படின்னா அதனாலதான் ஜனங்களால் ஸ்மரிக்கப்படுறதுனாலதான் பரம உபகாரிதையா ரொம்ப உபகாரத்தை உபகாரம் பண்ற காரணத்தினால ஜனங்களால் ஸ்மரிக்கப்படுற காரணத்தினால ஸ்மரக இது யுக்தம் புரியுதா ஸ்மர ஏவ தாபஹேதுர் நிர்வாபயிதா சயேவ மே ஜாத்தக திவசக இவ அர்த்தஷ்யாமக தபாத்தியே ஜீவலோகசிய तद्यदि वाम अनुमतम तदा तथा वर्तेताम यथा तस्य राजऋषेः अनुकंपनीया भवामि अन्यथा अवश्यं सिंचितं मे तिलोदकम् तद्यदि वाम अनुमतम तदा நீங்க ரெண்டு பேரும் யுவயோகோ அனுமதம் அபிஷ்டம் நீங்க விரும்பினீங்க நீங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்டேன்னா ததா ததா வர்த்தேதாம் யதா தஸ்ய ராஜர்ஷேஹே அனுகம்பனியா சோ வந்து என்ன அப்படின்னா நீங்க யுவயோகோ அனுமதம் அபிஷ்டம் இருந்ததுன்னா ததாங்கிறது தர்ஹி அப்படி இருந்ததுன்னா ததா நான் வந்து அவ்வாறு வர்த்தேதாக அவ்வாறு வர்த்தேதாக பிரவர்த்திக்க வேண்டும் அந்த குருதம் யதா ஏன பிரகாரேன தஸ்ய ராஜர்ஷேகே அந்த ராஜாவான துஷ்யந்தனுக்கு அனுகம்பனியா த கிருபா பாத்திரமாக நான் இருப்பேனும் சரியா அந்யதா இல்லைன்னா எனக்கு வந்து திலோதகம் திலாஞ்சலின் சிஞ்சதம் எனக்கு வந்து தர்ப்பியதா எனக்கு வந்து ரெண்டு பேரும் தர்ப்பணம் பண்ணிடுங்க திலத்தை போட்டு அப்படின்னா நான் செத்து போயிடுவேன் அவன் அவனுக்கு அவனுக்கு பிரீத்திகரனா ஏன்னா இவளுக்கு ஒண்ணும் தெரியாது அவன் மனசுல என்ன இருக்குன்னு இல்லையா அதான் அப்புறம் சம்சயச்சேதி வச்சனம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு வந்து என்ன ஒரு அதாவது குருஜன பாரவஷ்யே வாம் வரிஷ்யதி நவா கமபி அந்யம் வா வரிஷ்யதி இத்தியாதி சம்சயோச்சேதி அதாவது அப்பாவோட அதீனமா இருக்கா இவோ அதனால என்ன வந்து புருஷனா அவ வரிச்சுப்பாளா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருந்தது அது இப்ப கிளியர் ஆயிடுது அது ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த மாதிரி இவா ரெண்டு பேரும் பேசுறா இல்லையா பேசுறதுனாலேயே என்ன அப்படின்னா இவா ரெண்டு பேரும் ஏதே அனேன ஏதே ஜடித்தி சங்கமாய யத்னமபி கரிஷியேதே இது ஆஸ்வாசக பிரதீயதே இவா ரெண்டு பேரும் எங்களுக்கோசரம் ஏதாவது ஒரு பிரயத்தனம் பண்ணுவா அப்படின்னு ஒரு ஆஸ்வாசம் அதாவது அந்த சம்சயச்சேதிக்கு நீங்க எப்படி வேணா சொல்லலாம் அதுக்கப்புறம் குருஜனாதி சம்மத்தியா கமபி அந்யம் வரிஷ்யதி நவா அப்படிங்கிற ஒரு சம்சயமும் எனக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்றோம் சரியா மேல அதுக்கப்புறம் இன்னொன்னு இன்னொரு சம்சயம் இன்னொன்னு என்ன அப்படின்னா அந்யதா அவசியம் சிஞ்சதம் மேதிலோதகம்னு சொல்றா இல்லையா இயம் சத்தியம் என்ன அப்படின்னா சத்தியம் இயம் விரக அசஹிஷ்ணுதையா மரிஷ்யதி ந சம்சயா இந்த விரக தாபத்தினால அவ செத்தும் விடுவோ அப்படிங்கறதுல டவுட் இல்ல சோ அந்த சம்சயத்துக்கு இவ்வளவு சொல்றார் இவருடைய கமெண்ட்ரியில சரியா அப்புறம் ஜனாந்திகம் பிரேம்பதா ஜனாந்திகம் அனசூயே தூரம் தூரகத மன்மத அக்ஷமா இயம் காலஹரணஸ்ய யஸ்மின் பத்த பாவா ஏஷா ச லலாம பூத்தஹ பௌரவாணம் தத் யுக்தஹ அஸ்யாஹ அபிலாஷ மேலும் என்ன அனசூயே தூரகத மன்மத அக்ஷமா இயம் காலஹரணஸ்ய சோ வந்து என்ன அப்படின்னா இவ வந்து ரொம்ப தூரம் வந்துட்டான்
தூரகதம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மன்மத்த அவஸ்தாங்கிறது காலஹரணசிய காலக்ஷேபசிய நஷமதேன்னு அர்த்தம். இனிமே காலத்தை கடக்கிறதுங்கிறது ஷீ கேனாட் பேர். அக்ஷமா இயம் காலஹரணசிய அப்படின்னா இனி நம்ம காலத்தை கடந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா இவ தாங்க மாட்டா. ஏன் அப்படின்னா தூரகத மன்மதா அப்படின்னா மன்மத அவஸ்தால நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. இவ வந்து அதுல ஏழாவது ஸ்டேஜுக்கு வந்துட்டான். அதாவது நயன பிரீத்திஹி சித்தாசங்கா அர்த்தசங்கல்பா நித்ராச்சேதா தனுதா விஷய நிவத்திஹி த்ரபாநாசா உன்மாதா மூர்ச்சா பிரதிஷ்ச. பத்து ஸ்டேஜ் மன்மத அவஸ்தையில. இதுல வந்து நயன பிரீத்திஹிங்கிறது வெறும்னா கண்ணு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. அப்புறம் சித்தாசங்கா அப்படிங்கிறது மனச வந்து சேர்க்கிறது, அதாவது ஒரே எண்ணத்தோட இருக்கிறது. அர்த்த சங்கல்பம், சரி இதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு யோசிச்சுக்கிறது. நித்ராச்சேதம்ங்கிறது தூக்கம் இல்லாம இருக்கிறது. தனுதாங்கிறது இழைச்சி போறது. விஷய நிவர்த்திஹினா வேற எந்த விஷயத்திலயும் ஈடுபடாம இருக்கிறது. த்ரபாநாசனா லஜ்ஜையே போயிடுது. புரியுறதா? சரி, இப்ப இவ ஓபனா வந்து நான் வந்து இவனைதான் விரும்புறேன், இந்த வந்து யஜ்ஞ ரக்ஷார்த்தம் வந்த இந்த ராஜர்ஷி கிட்டதான் எனக்கு மே அபிலாஷா அப்படின்னு ஓபனா சொல்லிடுறா. சோ த்ரபாநாசாங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கா. அடுத்தது உன்மாதம் மூர்ச்சா மிருதி. சோ இவ செவன்த் ஸ்டேஜ்ல இருக்கா. புரியுறதா? உன்மாதா அப்படிங்கறது ஒரு ஒரு இந்த ஸ்டேஜுக்கு போறது கலக்கத்துக்கு. மூர்ச்சாங்கிறது மயங்கி விழறது. மிருதிங்கிறது போய் சேர்றது. பத்தாவது அவஸ்தா. இதெல்லாம் பத்து மன்மத அவஸ்தா. அந்த அதான் சொல்றான், ஏ அனசூயே தூரகத மன்மதா அப்படின்னா மன்மத அவஸ்தையில ஷீ இஸ் நாட் இன் த சென்டர் ஆன் தி இனிஷியல் ஸ்டேஜ். இல்ல, இவ வந்து நயன பிரீத்திலயோ சித்தாசங்கத்திலயோ இல்ல, இவ வந்து இப்ப வந்து த்ரபாநாசத்துல இருக்கா. த்ரபாநாசகன ஓபனா ஷி ஹஸ் அட்மிட்டட் அட்லீஸ்ட் டு அஸ் தட் வந்து இவ இவரை விரும்புறா அப்படிங்கறது. புரியுறதா? அதுதான் இங்க சொல்ற கௌரவானம். ஓகே ஓகே, இங்க நான் அதை படிச்சேன் எங்கேயோ அந்த ஆர் இதுல படிச்சேனா. அத்யாவது காமசிய சப்தமீம் அவஸ்தா அவஸ்தாம் இயம் நீதா. சரியா? திஸ்ரஹ அவசிஷ்டாக சந்தி எப்படிதான் இருக்கு. எதி இதானீமபி ந இயம் ஆவாபியாம் உபசரிதா பவேத் ததா அன்யாக திஸ்ரோபி அவசிஷ்டாக காமாவஸ்தாக அஸ்யாக அமங்கள ரூபாக பவேயு இத்தி ஆசய. புரியுறதா உங்களுக்கு? அந்த இந்த லஜ்ஜாங்கிறது லஜ்ஜைய விட்டு சொல்லிடுறா இவா கிட்ட. சோ அதுலயே வந்து அவளுக்கு வந்து அந்த அந்த மன்மத அவஸ்தையினுடைய எண்டுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். சரியா? அது எங்கேயோ நான் படிச்சேன், ராஜா கமெண்ட்ரி எல்லாம் படிச்சேன். சரி ஓகே. சோ தூரகத மன்மதா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா யஸ்மின்னு பத்தபாவா ஏஷா சஹ லலாம பூதா பௌரவானாம். சோ யஸ்மின்னு அதாவது லலாம லலாமத்வேன அனுரூபத்வாத்து யுக்தா இத்தியர்த்தா. பௌரவ லலாமத்துவம் நீ சொன்னதுனால என்ன அப்படின்னா லலாம பூதா அப்படின்னா அந்த பௌரவ குலத்துல ரொம்ப ஒரு அலங்கார பூதனாக யார் இருக்கானா இந்த ராஜா இருக்கான். சோ அவனிடத்தில் வைக்கப்பட்ட சித்தம் பத்தபாவா இவோ ஏஷா ஏஷா சகுந்தலா யஸ்மின்னே ராஜனி. எந்த ராஜாவினிடத்தில் பத்தபாவாளோ வைக்கப்பட்ட சித்தத்தோட இருக்காளோ அவரு சககா அப்படின்னா பௌரவானாம் லலாம பூதக பௌரவ குலத்தினுடைய அந்த புருவம்சத்தினுடைய லலாம பூதகன அலங்கார பூதனாக இருக்கார். அனேன அஸ்யாக சமாஸ்வாசனாய பூர்வம் அபிநந்தனம் காரியம் பஷாத்து அனந்தர கர்த்தவியாய துவராவகே இது தியோத்தியதை. அதாவது யாரா ஒருத்தர் ஒரு காரியம் வந்து முடியுமா அப்படின்னு நம்ம கிட்ட வந்து கேட்டார்னா அதனுடைய டிஃபிகல்டி ஸ்டேஜஸ் நமக்கு தெரிஞ்சிருந்த பொழுதிலும் எஸ் வி வில் டூன்னு முதல்ல அங்கீகாரம் பண்ணிக்கணும். எடுத்த உடனே சான்ஸே கிடையாது, முடிக்கவே முடியாதுன்னு அவ்வளவுதான். அவளுக்கு வந்து இருந்த கொஞ்சம் ஹோப்பும் போயிடும் இல்லையா? சோ அதுக்கு வந்து திருடீகரணமாக இந்த சென்டென்ஸ். புரியுறதா உங்களுக்கு? யஸ்மின் பத்தபாவா ஏஷா சஹ லலாம பூதா பௌரவானான்னு சொல்லும் பொழுது ஓகே ஐ ஹவ் நாட் சோசன் எனிபடி ராங் ராங் பர்சன் ஐ ஹவ் நாட் சோசன் கரெக்டான ஒரு ராஜாவை தான் நான் சூஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு இருக்கும் போனோம். சோ அதனால அந்த சமாஸ்வாசனாய அனேன அசியாக ஒரு சமாஸ்வாசனம் பண்ணிட்டும் பூர்வம் அபிநந்தனம் காரியம் ஃபர்ஸ்ட் வந்து நீ வந்து அபிநந்தனம் பண்ணணும் அப்படின்னா அத வந்து என்ன சொல்றது அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். ஓகே அப்படின்னு அக்ரி பண்ணிட்டு
பஷாத் அனந்தர கர்த்தவியாய துவராவகே. அதுக்கப்புறம் மேல் கூட்டி அந்த ராஜாவை அடையறதுங்கிறது சுலபமா அப்படிங்கிற காரியம் எல்லாம் அப்புறம் புரியுறதா? தத் யுக்தா அஸ்யாஹ அபிலாஷா அபிநந்திதும். சோ அதனால இவளுடைய விருப்பம், இவ விரும்பியது, விரும்ப இவளுடைய டிசையர் என்ன அப்படிங்கிறது, அது வந்து யுக்தம் தான், அபிநந்திதம், இட் இஸ் வர்த் அக்ரீங். ஏன்னா அவ ஒரு ராஜா, ராஜாவை தான் இது பண்ணிட்டு இருக்கான். சரியா? அதாவது அக்ஷமாங்கிறதுல சில பேர் என்ன சொல்றானா, பிரிய சமாகம ஏக சரணத்துவம் தியோத்தியதே. அக்ஷமா இவ வந்து தூரகத மன்மதா மன்மத்த அக்ஷமாயம் காலஹரணியன்னு சொல்லும் பொழுது இவளுக்கு வேற யார் சரணாகதி அப்படின்னா, பிரியனோட சமாகமம் ஆகிறது ஒண்ணுதான் சரணம் அப்படின்னு சில பேர் சொல்றாரு. சரியா? சாகரம் முஞ்சித்வா குத்ர வா மகாநதி அவதரதி க இதானீம் சஹகாரம் அந்தரேண அதிமுக்தலதாம் சஹதே. சகி திஷ்டியா அனுரூபக தே அபினிவேஷகா. அபினிவேஷகம்ங்கிறது அனுராகம். நீ யார்கிட்ட விருப்பம் வச்சுட்டு இருக்கியோ அது வந்து யுக்தம் தான். அப்படின்னா தெய்வேன அனுரூபக, யோக்கியமான ஒரு ஸ்னேக பந்தம் உனக்கு. மேலும் என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து பேரலா ரெண்டு சொல்றா, இதுதான் திருஷ்டாந்தம். சாகரம் உஜித்வா குத்ரவா மகாநதி அவதரதி. சாகரத்தை விட்டுட்டு எல்லா நதியும் எங்க போய் சங்கமம் ஆ போறது? சாகரத்துல ஆ போறது இல்லையா? சோ வந்து அந்த மாதிரி சாகரம் உஜித்வா அந்த சமுத்திரத்தை விட்டு விட்டு குத்ரவா மகாநதி அவதரதி, ஒரு பெரிய நதியானது எங்க போய் சேரும்? அது ஒண்ணு. இன்னொன்னு என்ன, கைதம் சககாரமந்தரேன அதிமுக்த லதாம் சகதே. அந்த அந்த மாதவி லதா அப்படிங்கிறது, அந்த வாசந்தி வல்லரிங்கிறது, அந்த சககார விருட்சத்தை விட்டுட்டு, சககார விருட்சங்கிறது அந்த மாமரம், அதை விட்டுட்டு எதோட போய் வந்து அது ஒட்டிக்கும், எதோடையும் ஒட்டிக்காது அப்படின்னு இவளை, இவனை வந்து சாகரத்துக்கு கம்பேர் பண்ணிட்டு, அவளை வந்து நதி மாதிரி, சாகரம் புல்லிங்கம், நதி வந்து ஸ்திரீலிங்கம், அதே மாதிரி சககார விருட்சங்கள் புல்லிங்கம், அந்த முக்தலதாங்கிறது ஸ்திரீலிங்கம். சோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணி இது வந்து திருஷ்டாந்த அலங்காரம். சோ இங்க பாகீரத்தியாக சமுத்திர அனுப்பிரேஷவது அனுப்பிரவேசவது சககாரஸ்ய ததாவித லதா லாபவது ச தவ தத் அபினிவேச அனுரூபா இது பாவகா. எப்படி வந்து பகீரத்தியாக, பகீரத்திங்கிறது கங்கா, அவ வந்து எப்படி சமுத்திரத்துல போய் சேர்ந்தாலோ, அந்த மாதிரி சககாரத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லதாங்கிறது வந்து சேர்ந்ததோ, அதே மாதிரி தவ தத் தஸ்மின் விஷய அபினிவேசா அனுரூபா அப்படின்னு விட்டு திருஷ்டாந்தம் சொல்றேன். இங்க வந்து ஏன் வந்து இது ரெண்டு அப்படின்னா, உங்களுக்கு சாகரம்னு சொல்றதுனாலயே என்னன்னா, இங்க வந்து இன்னொன்னு, இந்த ரெண்டு திருஷ்டா, இது ரெண்டத்த திருஷ்டாந்த அலங்காரம் ஒண்ணு, பேரலா ரெண்டு சொல்லி இதை இது பண்றது. இன்னொன்னு வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு நீ வந்து கரெக்டா தான் போய் சேரணும் அப்படின்னு ஒரு அப்ரசுத்த பிரசம்சா இங்க. சரியா? சரியா இருக்காது? இங்க வந்து சமுத்திரகோபம், சமுத்திரகோபமானேன என்னன்னா காம்பீரியாதிக்கம் சாகரம் இது அன்வர்த்தேன குலீனத்துவம். எப்படி பாருங்க, சாகரம் சொல்றதுனால சகர வம்சத்துல வந்ததுனால நல்ல குலீனத்துவம், சககார உபமையா சௌபாகிய ஆஹ்லாதகத்வாதிக்கம் யோத்தியதே, ஒரு ஆஹ்லாதகத்துவம், அதுவும் வந்து அந்ததுனால திருஷ்டாந்த துவயன தர்சிதம். சரியா? அண்ட் நாயிகாவை வந்து பகீரதியோட கம்பேர் பண்றா. மகாநதிங்கிறது இங்க வந்து கங்கா, அதனால என்னன்னா பாவனத்வாதி, உங்களுக்கு வந்து பாவனத்வாதிகம் புண்ணியத்துவம், அது அதையும் இவளுக்கு வந்து சொல்றது. கங்கா உபமையா பாவனத்துவ திவ்ய உற்பத்துவ விசிஷ்ட ஜன உப உபபோக்யத்வாதிகம் உங்களுக்கு வந்து தியோத்தியதே. புரியுறதா? நாயகாவை வந்து கங்கையோட கம்பேர் பண்றதுனால, ஒன்னு பாவனத்துவம், பாவனத்துவங்கிறது சாங்கிட்டி பியூரிட்டி, அது அப்புறம் திவ்ய உற்பத்துவம், திவ்ய கங்கைங்கிறது ஒரு புண்ணியமான ஒரு நதி இல்லையா, அது விசிஷ்ட ஜன உபபோக்யத்துவம், அது வந்து யாரால போ, கங்கா ஸ்நானம்ங்கிறது எல்லாருக்கும் ஆகுமா? நல்ல புண்ணியம் பண்ணவாளுக்கு தான் கங்கா ஸ்நானம். சோ அந்த மாதிரி இவளுக்கும் அந்த உபபோக்யத்துவம் யாரால அப்படின்னா, விஷ்ட ஜனம் உச்சிதமான ஜனங்களால உபபுக்தும் இவ வந்து உபபோக்யத்துவம் இவளுக்கும் இருக்கு. சரியா? அதே மாதிரி லதாவோட கம்பேர் பண்ணும் பொழுது இவளுக்கு என்ன அப்படின்னா, காந்தி சௌகுமாரியாதிகம் சத்யோதே.
காந்தி ஒரு ஒரு பளபளப்பு அழகு சுகுமாரதா ஒரு கோமலதா அதுவும் வந்து இவளுக்கு வந்து காமிக்கிறது. சோ அவனை வந்து சாகரத்தோடையும் கம்பேர் பண்றதுனால நல்ல குலீனத்துவம் சககார இதனோட கம்பேர் பண்றதுனால ஒரு சௌபாகிய ஆஹ்லாதகர் அந்த மாதிரி சொல்ற புரியுறதா அதான் மேல ராஜா கிமத்ர சித்திரம் யதி விஷாகே சசாங்க லேகாம் அனுவர்த்ததே. சோ இதுல என்ன அப்படின்னா இதுல வந்து ஒரு கிமத்ர சித்திரம் இது அதாவது இவளோட கான்வர்சேஷன் எல்லாம் கேட்டுனுட்டு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா சசாங்க லேகாம் அப்படின்னா சசாங்கம்னா சந்திரன் சந்திரனுடைய லேகா அந்த லேகைய வந்து பின்தொடர்றது எது அப்படின்னா நட்சத்திரங்கள். விஷாகாங்கிறது உங்களுக்கு நட்சத்திரங்கள் விஷாகேங்கிறது இந்த பிரியம்பதா அனசூயா அவ ரெண்டு பேரையும் சொல்றான். யத்யபி அஸ்ய நக்ஷத்ரஸ்ய அநேகதயா லோகானுபவ ததாபி தத் தேவதாகதம் த்வித்வம் தத்ர ஆரோப்ய ஆரோப்ய ஏவ முக்தம். புரியுறதா? சோ உங்களுக்கு நட்சத்திரங்கள் வந்து நிறைய இருக்குங்கிறதுதான் லோக அனுபவம். உலகத்துல எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா விசி சோ மெனி ஸ்டார்ஸ் இன் த ஸ்கை நாட் ஒன்லி டூ. ஆனா என்ன என்னன்னா ததாபி தத் தேவதாகதம்ங்கிறது ரெண்டு தானா. அதனால அந்த ரெண்டு தேவதைய வச்சுண்டு விஷாகே அப்படின்னு இந்த அனசூயா பிரியம்பதா அவ சொல்றா. அவ ரெண்டு பேரும் யார பின்தொடர்றா அப்படின்னா சசாங்க லேகா. சசாங்க லேகாங்கிறது இங்க சகுந்தல். புரியுறதா? மேல அனசூயா கஹ புனருபாயஹ பவேத் ஏன அவிலம்பிதம் நிபுரதம் ச சத்யாஹ மனோரதம் சம்பாதயாவஹ. ஓகே, மேலும் என்ன சொல்றா அப்படின்னா அனசூயா சொல்றா கஹ புனருபாய பவேத் வேற என்ன ஒரு ஐடியா இருக்கும் இதுக்கு. ஏன அவிலம்பிதம் நிபுரதம் ச சக்யா மனோரதம் சம்பாதையாவக. சோ வந்து நம்ம வந்து சகி ஃப்ரெண்டான சகுந்தலையினுடைய அந்த மனோரதம் அந்த ஆசைய சம்பாதையாவக நம்ம ஃபுல்ஃபில் பண்ணலாம். அதுல வந்து அவிலம்பிதம் டிலே பண்ணாம நிபுரதம் அப்படிங்கிறது கூடமா சீக்கிரட்டா யாருக்கும் தெரியாம நம்மளுடைய ஃப்ரெண்டோடைய இந்த டிசையரை நம்ம எப்படி வந்து ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறா. பிரியம்பதா நிபுரதம் இதி சிந்தனீயஹ பவேத் சீக்கிரம் இதி சுகரம். நிபுரதம் மறைஞ்சி பண்ணணும் அப்படிங்கறது கொஞ்சம் யோசிக்கணும். இட் வில் டேக் டைம். எப்படி மறைச்சி யாருக்கும் தெரியாம பண்றதுங்கிறது நம்ம யோசிக்கணும். சீக்கிரம்ங்கிறது சுகரம். அது வந்து ஈஸிலி இட் கேன் பி டன் ஈஸிலி. புரியுறதா? மேல அனசூயா கதம் இவ எப்படி அப்படின்னு கேக்குறான். பிரியம்பதா நனு ச ராஜரிஷேதே தஸ்யாம் ஸ்னிக்த திருஷ்டியா சூசித அபிலாஷக ஏதான் திவசான் பிரஜாகர கிருஷக லக்ஷ்யதே. நனு ச ராஜரிஷி ஏதஸ்யாம் ஸ்னிக்த திருஷ்டியாம் திருஷ்டியா சூசித அபிலாஷக ஏதானு திவசானு பிரஜாகர கிருஷக லக்ஷ்யதே. சோ வந்து நான் அவன் ராஜாவை பாக்குறதுக்கும் எப்படி அப்படின்னா ராஜரிஷியும் கூட எப்படி அப்படின்னா ஏதஸ்யாம் இந்த சகுந்தலையின் இடத்தில் ஸ்னிக்த திருஷ்டியா ஸ்னிக்த திருஷ்டி அப்படின்னா ஒரு ஸ்னேகபாவத்தோட ஒரு பார்வையும் பார்வையினாலும் சூசித அபிலாஷக அந்த பார்வையினால் காண்பிக்கப்பட்ட ஒரு இஷ்டம் அதாவது அவருக்கும் இவகிட்ட ஒரு இஷ்டம் இருக்குங்கிறத ஆரம்பிச்சிருக்கார். மேலும் என்ன அப்படின்னா ஏதானு திவசானு பிரஜாகரக கிருஷக லட்சியத்தை அவன் வந்து அவனும் என்ன பண்ணா அவன் வந்து இத்தனை நாளா பிரஜாகர கிருஷக அப்படின்னா சரியா தூங்காம அதனால அவனும் கொஞ்சம் இளைச்சவன் போல தெரியணும். சோ நாட் தட் இவளுக்கு ஒண்டிதான் ஆசை இருக்குங்கிறது இல்ல அந்த சைட்ல இருக்கிறதும் ஐ ஹாவ் நோட்டிஸ்டுங்கிறான். எப்படி என்ன சொல்றேன் அப்புறம் சத்தியம் இத்தும் போத படிங்க. ராஜா சத்தியம் இத்தம் பூத்த ஏவாஸ்மி ததாஹி இதம் அசிஷிரைஹி அந்தஸ்தாபாத் விவர்ணமணீகிருதம் நிஷி நிஷி புஜன்யஸ்தாபா அங்க பிரசாரிபிஹி அஸ்ருபிஹி அனபிலுலித ஜ்யாகாத அங்கம் முஹுர் மணிபந்தனாத் கனகவலயம் ஸ்த்ரஸ்தம் ஸ்த்ரஸ்தம் மயா பிரதிசாரியதே. சோ வந்து என்ன அப்படின்னா சத்தியம் இத்தம் பூதஹ ஏவ அஸ்மி. சோ அவ சொல்றாளோ நான் பிரஜாகர கிருஷக லட்சியத்தை ராஜா. சோ ரொம்ப இழைச்சு போட்டான் அவனும் மூச்சுட்டு இருக்கிறதுனால அப்படிங்கிற சொன்னதுக்கு அப்புறம் சத்தியம் உண்மைதான் இத்தம் பூதஹ ஏவ அஸ்மி நான் அந்த மாதிரிதான் இருக்கேன் அப்படின்னு தன்னை பத்தி தானே சொல்லிக்கிறான். என்ன அப்படின்னா இதம்
அசிஷிரைஹி அந்தஸ்தாப அந்தஸ்தாபாத் விவர்ணமணி கிருதம் நிஷி நிஷி புஜன்யஸ்த அபாங்க பிரசாரி பிரசாரிபிஹி அஸ்ருபிஹி. அதாவது நைட் எல்லாம் தூங்குறது இல்ல, நான் வந்து இப்படி கைய வச்சுட்டு தூங்குறேன், என்னோட கண்ணுல இருந்து அபாங்கங்கள்னா கண்ணு, அதுல இருந்து வள வர அஸ்ருக்களால் அந்த கண்ணீர்னால என்ன அப்படின்னா அது எப்படி இருக்கு அப்படின்னா அசிஷிரைஹி, சிஷிரம்னா குளுமை, அசிஷிரம்னா சூடா தண்ணி வருது, அந்த தாபத்தினால என்னுடைய அந்த அந்த சூடான டியர்ஸ் கண்ணீர்னால என்ன அப்படின்னா என்னுடைய மணி வந்து என்னன்னா விவரண மணி கிருத்தம், அதுல கலரே போயிடுத்து நான் போட்டு இருக்கிற மணியில, புரியுறதா? நிஷி நிஷி ஒவ்வொரு இரவும் புஜ நியஸ்த அபாங்க பிரசாரிபிகி அந்தஸ்தாபாது அசிஷிரைஹி அஸ்ருபிகி விவர்ண மணி கிருத்தம். இது ஃபர்ஸ்ட் ரெண்டு சென்டென்ஸ் ஒண்ணுத்துக்கு, சரியா? நிஷி நிஷி பிரதி நிஷம் ஒவ்வொரு இரவும் என்ன அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு இரவும் அப்படின்னா தத் தர்ஷனாத் பிரபிருதி சர்வாசு ராத்திரிஷின்னு அர்த்தம். அவளை பார்த்த ஆரம்பிச்ச நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் புஜே என்னுடைய புஜ நியஸ்த அபாங்க பிரசாரிபிகி, புஜத்துல வைக்கப்பட்ட அபாங்கங்கள்னா கண்ணு, அதுல இருந்து பிரசாரிபிகி ஒழுகின்ற அந்தஸ்தா பார்த்து உள்ளுக்குள்ள எனக்கு உடம்பு சூடா இருக்கு, என்னோட மனசும் வந்து தாப வசத்தினால இருக்கு, அதனால என்ன அந்த அந்த வசாத்து அந்த காரணத்தினால அசிஷிரைஹி ரொம்ப சூடாக வர அஸ்ருபிஹி, அது வந்து அஸ்ருபிஹிக்கு அட்ஜெக்டிவ், அந்த நீரினால் கண்ணீரினால் விவர்ண மணி கிருத்தம், விவர்ண மணி கிருத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த விவர்ணாகா அப்படின்னா விச்சாயாக மணையக பத்மராகாதய எத்திர தத்திர விவர்ணமணி ந விவர்ணம் மணி அவிவர்ணமணி, சரி ஓகே, சோ அவி அவிவர்ணமணி கிருத்தம் அப்படின்னா அந்த சூடான தண்ணி பட்டு 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 அந்த பத்மராகமோ அந்த ரூபியோ எது இருக்கோ ராஜா கையில அந்த மணி எல்லாம் வந்து கொஞ்சம் கலர் வந்து ஃபேடா போயிடுது ஒண்ணு. அதுக்கப்புறம் அனபிலுலித ஜியா காதாங்கம் முகுஹு மணிவந்தநாத்து கனகவலயம் சிரஸ்தம் சிரஸ்தம் மயா பிரதிசாரியதே. மேலும் என்ன, கனகவலயம் அவன் கையில போட்டு இருக்கிற அந்த வளையானது சிரஸ்தம் சிரஸ்தம்னா நழுவி நழுவி வருது, அதை வந்து மயா பிரதிசாரியதே, அது வந்து என்னால திருப்பியும் வந்து புஷ் பண்ணப்படுறது. ஆனா அந்த அந்த கனக வலயம்ங்கிறது என்ன பண்றது அப்படின்னா மணிபந்தனாத்து வருது, அந்த மணிக்கட்டுலேருந்து கீழே வந்துட்டு இருக்கு, அது வந்து எதை தொடல அப்படின்னா அனபில் உளித ஜியாகாத்தா அங்கம், அதாவது ஜியாங்கிறது நானு, அதுல அது அந்த நான் வந்து அப்படியே அந்த டங்காரம் பண்ணி 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 அந்த இடம் வந்து புண்ணாயிருக்கும், காத்தம்னா சின்னமாயிருக்கு, அந்த அந்த காத்த அடிபட்டு காத்தம்ங்கிறது அடிபட்டு அங்கம்ங்கிறது அங்க வந்து ஒரு 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 சின்னம் இருக்கு, அதுல அனவில் உளித்தம்னா இட் டசன்ட் ரப் அகைன்ஸ்ட் த ஸ்கார்னு அர்த்தம், அதாவது வச்சின்னு படுத்துட்டு இருக்கான் அந்த கையில போட்டு இருக்கிற அந்த வளையமானது எவ்ரி டைம் சிரஸ்தம் சிரஸ்தம் கீழே வருது, எது கிட்ட வருது, எதுல இருந்து வருதுன்னா மணிபந்தனாத்து கனக வளையம் சிரஸ்தம் சிரஸ்தம், மணிபந்தத்திலேருந்து நழுவிய கனக வளையத்தை கனக வளையமானது பாசிவ்ல இருக்கு மயா பிரதிசாரியதே என்னால் பின்தள்ளப்படுகிறது. சோ அந்த கனக வளையம் என்ன பண்ணல அப்படின்னா அனபில் உளித்த ஜியாகாத்தங்கம், அது வந்து இட் டசன்ட் ரப் வித் தி ஸ்கார் அகைன்ஸ்ட் அ ஸ்கார் தட் ஐ ஹாவ் இன் மை ஹேண்ட், புரியுறதா உங்களுக்கு? சோ அந்த மாதிரி ஓகேவா? சோ இதுல வந்து உங்களுக்கு வந்து அந்த சூட் அந்த தாப்ப வசத்தினால கண்லேந்து வர ஜலமும் சூடா இருக்கு ஒண்ணு, எப்ப வந்து கையிலேந்து உங்களுக்கு வந்து வளையம் வந்து சிரஸ்தமா ஆகும்னா உடம்பு வீக்கா போகணும், நல்லா குண்டாயிட்டோம் அப்படின்னா இருக்கிற வளைய போறாது கைக்கு இல்லையா, உடம்பு வந்து ஏன்னா அவ சொல்றாளோ பிரஜாகரக கிருஷா அப்படிங்கிறான். சோ அந்த கிருஷத்துக்கு சொல்ல வேண்டாமா, பிரஜாகரத்துக்கு தான் நைட்டு பூரா தூங்கல நானு, அதனால தூங்காததுனால என் கண்ணிலேந்து வர ஜலத்தினால அந்த சூடா வர ஜலத்தினால அது வந்து என்னுடைய அந்த ரத்தன மணிகள்ல படுறதுனால அவைகள் ஃபேடா போறது, விவரணமா விவரணம்ங்கிறது ஃபேடு இல்ல வர்ணம் மாறியதாக இருக்கிறது. அதே மாதிரி நான் கிருஷகா நான் இழத்தி போட்டேன்னு சொல்றாலும் அதுவும் கரெக்டு தான், என்னோட வளையம் வந்து கீழே வந்து வந்து அது வந்து பிஃபோர் இட் டச்சஸ் த வூண்ட் ஐ அம் புஷிங் இட் பேக், சரியா இருக்கா? இங்க வந்து உங்களுக்கு சுபாவக்தி ஒண்ணு, இட்ஸ் வெரி நேச்சுரல் அக்கரன்ஸ் இந்த வளைய தள்ளி விடுறது விழறது எல்லாம்,
இன்னொன்னு வந்து அப்ரசுத்த பிரசம்சா ஒண்ணு சொல்லியிருக்கார். இங்க வந்து நம்ம கான்டெக்ஸ்டா வர்ணிக்கிறது இவா கிட்ட இருக்கிற இவன் கிட்ட இருக்கிற அந்த அந்த காமவசம் அதை டைரக்டா சொல்லாம இந்த மாதிரி ஒரு வர்ணனையினால சொல்லி நமக்கு புரிய வைக்கிறார். சரியா? அப்ரசுத்த இதுல அப்ரசுத்த பிரசம்சா சொல்லிடலாம். என்ன அப்படின்னா அந்த ஜாகராதி காரிய முகேன மூச்சுன்னு இருக்கான், அப்புறம் வந்து கண்ல இருந்து ஜலம் வருது, அப்புறம் உடம்பு கிருஷமா இருக்கு அப்படிங்கறதுனாலயே சங்கமா உத்சுக்கிய சேர்க்கணுங்கிற ஒரு உத்சுக்கா இருக்கு. பிரபல தரத்துவம் தர்சிதம், அது அந்த அதுக்கு அவுத்சுக்கிய பிரபல தரத்துவம் அது இருக்குங்கிறதுனால அப்ரஸ்துத பிரசம்சா. சரியா? டைரக்டா சொல்லாம உன்னுன்னத சொல்லிட்டு சொல்ல வைக்கிறது உங்களுக்கு அப்ரஸ்துத பிரசம்சா. சரியா இருக்கா? அதுவும் சுபாவோக்தியும் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சரியா? ஹரிணி சந்தசிங்க இதம் அசிஷிரைஹி அந்தஸ்தாபாது விவரணமணீகிருதம் நிஷிநிஷி புஜன்யஸ்த அபாங்க பிரசாரிபிஹி அஸ்ருபிஹி அனபிலுலித ஜ்யா காதாங்கம் முஹு மணிபந்தனாத் கனகவலயம் ஸ்ரஸ்தம் ஸ்ரஸ்தம் மயா பிரதிசாரியதே. பிரதிசாரியதேனா திருப்பி அனுப்பப்படுகிறதுன்னு, பஷாத் நீயதே மேல இழுத்து விடுறதுன்னு. சரியா இருக்கா? அடுத்தது படிக்கும். प्रेम तथा विचिन्त्य हला मदनलेखः अस्य क्रियता इमं देवप्रसादस्य अपदेशेन सुमनो गोपितं कृत्वा तस्य हस्तं प्रापयिष्यामि. இங்க இன்னொன்னு இந்த நிஷி நிஷின்னு போட்டாரோனு அந்த ஸ்லோகத்துல நிஷி நிஷி தத் தர்ஷனாத் பிரபிருதி சர்வாசு ராத்ரிஷுன்னு அர்த்தம். திவா முனி பரிச்சரணேன பரிஜன சந்நிதானேன சதிருஷ தர்ஷனாதினாச்ச கதம்சித்து காலயாபனா பவதி இது நிஷாகிரகணம். எப்படி ஒவ்வொரு நாளும் இல்ல ஒவ்வொரு நைட்டும், ஏன்னா டியூரிங் த டே ஹி ஸ்பெண்டிங் டைம் வித் அதர்ஸ் அப்போ. அண்ட நிஷாசு பிராயேன விரக அசக்கியதமக இது காமி சுவபாவ. இரவுல வந்து அது இது. அப்புறம் இங்க வந்து விசிந்தி கொஞ்சம் யோசிச்சுட்டும் இந்த பிரியம்பதா சொல்றா, என்ன சொல்றா அப்படின்னா ஹலா மதன லேகா அசிய கிரியதாம். சோ இவ வந்து மதன லேகாங்கிறது அனங்கலேகா, அங்கலேகா அனங்கலேகா படிச்சோமே நம்போ, அந்த அனங்கலேகா லேகா அசிய கிரியதாம். சோ வந்து இவனுக்கு வந்து இவருக்கு வந்து நீ வந்து ஒரு கடுதாசி எழுது, லெட்டர் எழுது. இமம் தேவ பிரசாதசிய அபதேசேன சுமனோ கோபிதம் கிருத்வா தஸ்ய ஹஸ்தம் பிராபயிஷ்யாமி. நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிரும், எழுதின அப்புறம் தேவ பிரசாதசிய அபதேசா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஒரு வியாஜமாக என்ன அப்படின்னா தேவ பிரசாதம் அனுப்புற மாதிரி பூக்கு அடியில வச்சு கொடுத்துடுறேன் இந்த லெட்டர். எப்படி சுமனோ கோபிதம், சுமனகாங்கிறது உங்களுக்கு ஃபிளவர் சுமம், சுமனோ கோபிதம்ங்கிறது குப்தம் மறைக்கப்பட்டு கிருத்வா தஸ்ய ஹஸ்தம் பிராபயிஷ்யாமி அந்த ராஜாவினுடைய கைய போய் அடையற மாதிரி நான் செய்து விடுகிறேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் அனசூயா ரோஜதே மே சுகுமாரஹ பிரயோகஹ கிம்பா சகுந்தலா பணதி. இந்த சுகுமார பிரயோகா மே ரோஜதே, இந்த அழகான பிளான் இஸ் ஐ அக்ரி வித் இட், எனக்கு பிடிச்சிருக்கு. கிம்பா சகுந்தலா பணதி, சகுந்தலா என்ன சொல்றா அப்படின்னு கேக்குறா. சகுந்தலா கோ நியோகஹ விகல்பியதே, நீங்க சொல்றதுக்கு மாறுதெல்லாம் நான் எதா பண்ணுவேனா இல்ல அப்படிங்கிறா. உங்களுடைய ஆத்மீக்கு விகல்பனம் விசாரியதே யுவயோகோ யா கோபி நியோக மயா விசாரம் அகிருத்தியாயேவ சம்பாத்தியதே இத்யர்த்தா. அப்புறம் பிரேம்பதா தேன ஹி ஆத்மனஹ உபன்யாச பூர்வம் சிந்தய தாவத் லலித பதபந்தனம். தேனகி ஆத்மனக உபன்யாச பூர்வம் அப்படின்னா உன்ன உன்னுடைய செல்ஃப் உன்னோட வந்து நன்னா நீ உன் மனசை செலுத்தி யோசிச்சு எழுது. தாவது லலித பதபந்தனம் அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நன்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றா. சரியா? சகுந்தலா ஹலா சிந்தையாம்யகம் அவதீரணா அபீரு புனரேவ அவதீரணா பீரு அவதீரணா அவதீரணா பீரு புனர் வேபதே மே ஹிருதயம். ஹலா சிந்தையாமி அகம், நான் யோசிக்கிறேன் இருந்தாலும் அவதீரணா அப்படிங்கிறது உண்மையா ராஜா என்ன நினைச்சிட்டு இருக்காரு எனக்கு தெரியாது. அந்த ரிஜெக்ஷன் அதை குறிச்சு எனக்கு ஒரு பயம்ங்கிறது இருக்கு. பீரு பீருனா கோழ, அந்த அந்த ஒரு இது இருக்கு. புனர் வேபதே மே ஹிருதயம், என்னுடைய மனசானது நெடுங்கிறது. நான் இந்த மாதிரி எழுதி அமிச்சுட்டு என்ன நீ இந்த மாதிரி நினைச்சியா அப்படின்னு ராஜா கேட்டுட்டாருன்னா என்ன பண்றது? புரியுறதா? அதுதான். சரியா இருக்கா?
அதுக்கப்புறம் ராஜா சஹர்ஷம் அயம் சதே திஷ்டதி சங்கமோத்சுகஹ விஷங்கசே பீரு யதோ அவதீரணாம் லபேத்வா பிரார்த்தயிதா நவா ஸ்ரியம் ஸ்ரியா துராபஹ கதம் ஈப்சிதஹ பவேத். சங்கமோத்சுகஹ, நான் வந்து எப்ப சங்கமம் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்து நான் வந்து நிராகரணம் பண்ணிடுவேன் அவதீரணா பண்ணிடுவேன்னு நினைச்சுட்டு பயப்படுறியே, பயப்படுறாளே இவோ. அதாவது ஒரு யாச்சகன் லக்ஷ்மிய ஸ்ரீய குறிச்சி செல்வத்தை குறிச்சி யாச்சனை பண்றவன், செல்வம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு எண்ணம் வேணா இருக்கலாம், ஆனா அந்த ஸ்ரீயே என்னை வந்து அடையும் போ அடைய போறது அப்படிங்கிற போது யாராவது வேண்டான்னு சொல்வானா அப்படின்னு இவன் இவனுடைய உக்தி இவன் சைட்ல இருந்து என்ன அப்படி. இதுதான் அந்த ஸ்லோகார்த்தம். ஹே பீரு எதக அவதீரணாம் விஷங்கசே, நீ வந்து அவதீரணாம்ங்கிறது திரஸ்காரம், அவலே அவஹேளனம், விட்டுடுவானோ திரஸ்காரம் பண்ணிடுவானோன்னு நீ வந்து பயப்படுற, விஷங்கசே நீ வந்து டவுட் பண்ற சரியா என்ன. ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னா அயம் சஹ சஹ அயம் சங்கமோத்சுகஹ திஷ்டதி தே சங்கமோத்சுகஹ திஷ்டதி. ஆனா அந்த நான் என்ன அப்படின்னா உன்னோட சங்கமம் ஆக மாட்டானா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், மேலும் என்ன அப்படின்னா லபேத்வா பிரார்த்தயிதானவா ஸ்ரீயம் ஸ்ரீயா துராபக கதம் ஈப்சிதோ பவேத். சோ என்ன அப்படின்னா பிரார்த்தயிதா ஸ்ரீயம் லபேதவா நவா, பிரார்த்தயிதாங்கிறது யாச்சகா சரியா, பிரார்த்தயிதா பிரார்த்தயித்ரு பிரார்த்தயிதா பிரார்த்தனை பண்றவன், யாச்சகம் யாச்சனை பண்றவன், அவன் வந்து ஸ்ரீயம் லபேதவா நவா அப்படின்னு யோசிக்கலாம், சொத்தானது கிடைக்குமா கிடைக்காதான்னு வேணா யோசிக்கலாம். பிரியா ஈப்சிதா துராபக கதம் பவேது, ஆனா ஸ்ரீயா ஸ்ரீயாங்கிறது பிரியா நீங்க ஸ்ரீனால சம்பதா ஈப்சிதா சம்பதே தானே ஸ்வயம் ஆப்தும் இஷ்டா ஏகா ஜனக, என்ன பண்ணுவான் அவன் வந்து அதை வந்து கிடைக்கும்படி அதை வாண்டான்னு ரிஜெக்ட் பண்ண முடியுமா, முடியவே முடியாது. துவாம் பிரார்த்தயித்து துவம் துர்லபா துவயா பிரார்த்தியமானஸ்து தே சுலபக ஏவாகும். எப்படி உன்னை துவாம் உன்னை பிரார்த்தித்து உன்னை பிரார்த்தனை பண்றவாளுக்கு துவம் துர்லபா, நீ வந்து துக்கேன லப்தும் சக்கியா, நீ வந்து ஈஸியா கிடைக்க மாட்டேன், ஆனா துவயா பிரார்த்தியமானஸ்து உன்னால் யார் விரும்பப்படுகிறானோ தே சுலபக ஏவா, அப்படி அது வந்து ஈஸி தானே, ஏன்னா உன்னை ரிஜெக்ட் யாராலையும் பண்ண முடியாது. சரியா இங்க வந்து பேரலல் திருஷ்டாந்த அலங்காரம் சரியா, பேரலா ஒண்ணு சொல்றது இதுக்கு. அதே மாதிரி இந்த அர்த்தாந்தரநியாசமும் சொல்லிக்கலாம் சரியா, ரெண்டாவது லைனுக்கே அர்த்தாந்தரநியாசம் சொல்லிக்கலாம். அப்ரஸ்துத பிரசம்சா இந்த மாதிரி சொல்றதுனாலயே அவனுக்கு வந்து எவ்வளவு வந்து அவளை அடையணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்ங்கிறது இருக்குங்கிறதும் தெரியாது. சரியா இருக்கா? அதான் மேல இன்னொரு ரெண்டு படிச்சுட்டு முடிச்சு விடலாம். சக்யவ் ஆத்ம குணவ் குண குணாவ அமானினி, இல்ல ஆத்ம குண அவமானினி அவமானினி ஆத்ம குண அவமானினி த இதானீம் ஷரீர நிர்வாபயித்ரீம் சாரதீம் ஜோத்ஸ்நாம் கடாந்தேன வாரயதி. அவ பாருங்க ஆத்ம குண அவமானினி, அதாவது ஒரு மாடஸ்டிங்கிறது இருக்கலாம் ஆனா நாட் டு திஸ் எக்ஸ்டென்ட், உன்ன போய் யாராவது ரிஜெக்ட் பண்ணுவாளா? சோ அந்த உன்னுடைய செல்ஃப் போஸ்டே நீ பண்ணிக்க மாட்டேங்கிற, ஆத்ம குண அஜ்ஞாத நிஜ குண கௌரவேன்னு அர்த்தம், உன்னுடைய என்ன சொல்றது உன்னுடைய வேல்யூ என்னன்னு உனக்கே தெரியல. க இதானீம் ஷரீர நிர்வாபயித்ரீம் சாரதியின் ஜோச்சனாம் பட்டாந்தன வாரயதி. ஷரீர நிர்வாபயித்ரீம் ஷரீரத்துக்கு வந்து ஒரு சௌகரியத்தை கொடுக்கற சாரதியும் ஜோச்சனா அப்படின்னா சரத்கால ஜோச்சனா நில ஒளி, சரத்காலத்துல அந்த நிலவொளியானது நல்லா பளிச்சுன்னு மேக ஆச்சாதனம் இல்லாம கிளியரா இருக்கிற அந்த ஜோச்சனாவ படாந்தேன வரையத்தி யாராவது வந்து ஒரு துணியை போட்டு மூடிப்பாளா? மாட்டான். எப்படி அதான் அப்புறம் மேல சகுந்தலா சஸ்மிதம் நியோஜிதா இதானி மஸ்மி இது உபவிஷ்டா சிந்தையதி. சோ நான் வந்து இப்ப வந்து இதுல ஈடுபடுறேன் அப்படின்னு விட்டு உட்காந்து வந்து யோசிக்கிறான் சரியா. இதோட நிறுத்திக்கலாமா? இதுல இங்க இன்னொன்னு அந்த அந்த நிஷா ஸ்லோகம் பார்த்தோம்ல, அங்க வந்து உங்களுக்கு விப்ரலம்ப சிங்காரத்துக்கு உத்பூத்தமா இருக்கிற ஒரு இடம், ஏன்னா நாயக ஆலம்பித்தக நிஷா
சரியா? அதுக்கு தத் ஆக்ஷிப்த சந்திரோதயாதிங்கிறது உங்களுக்கு வந்து உத்தீபன விபாவம். அதுல வந்து அஸ்ருகார்ஷியாதிபிகி அனுபவம் சரியா? தத் அபிவக்த சிந்தா விஷாதம் கிளானி ஔத்சுக்கியாதி சஞ்சாரிபாவம். சோ இந்த மாதிரி சஞ்சாரிதா நாயக ஆசிரயா விப்ரலம்பா ஸ்புடம் அபிவஜ்ஜதே. இந்த ஸ்லோகம் பார்த்தோமே நிச்சி நிச்சி இந்த ஸ்லோகம் சரஸ்தம் சரஸ்தம் சரியா? ஓகேவா? ஒரு நிமிஷம்.